வெல்கம் டு மிடில் கிளாஸ் பைக்கர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆமாங்க, இன்னைக்கு நான் பார்க்க போகிறது வந்து கவாசக்கியோட Z1000 பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பைக் வந்து BS4ங்க, நான் முன்னாலேயே சொல்லிடுறேன். ஐ மேன், இந்த பைக் வந்து இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லியாக டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. எப்போ டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்காங்கன்னா, April 2020 தான் வந்து இந்த பைக்கை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பைக் வந்து பார்த்துக்கிட்டோம்னா, நமக்கு 12,45,000 16,10,000 வரைக்கும் இருந்துச்சு அப்போது. அதே மாதிரி இந்த பைக் வந்து எவ்வளோ இதுன்னு பார்த்துக்கிட்டோம்னா, நமக்கு பவர் வந்து அல்ட்டியாக கொடுத்துருக்காங்க இந்த பைக்குக்கு. என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா, இது வந்து அஃப்கோர்ஸ் இந்த நேக்கடு சூப்பர் பைக் கேட்டகிரியில் வருது. இது என்ஜின் வந்து பார்த்துக்கிட்டோம்னா 1043 cc. அதே மாதிரி இந்த பைக் வந்து பார்த்துக்கிட்டோம்னா, நமக்கு 3 variant மொத்தமாக கிடைக்குது. ஒன்று வந்து Z1000 BS IV ஸ்போர்ட்ஸு. இந்த பைக் வந்து பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு 12,45,000 ரூபாய்ங்க. அதே மாதிரி செகண்ட் வேரியண்ட் வந்து Z1000 BS IV STD BS IV, இது வந்து பார்த்துக்கிட்டோம்னா 1510,000 ரூபாய்ங்க. இந்த மாதிரி டாப் எண்ட் வேரியண்ட் வந்து Z1000 BS IV R, இது வந்து 1610,000 ரூபாய்தாங்க. அதே மாதிரி இந்த பைக் வந்து இப்போ நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க 1043 cc இந்த பைக்கு. அதே மாதிரி மைலேஜ் வந்து பார்த்துக்கிட்டோம்னா ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குதுங்க. 9 km/L தான் வந்து கிடைக்குது. ஸோ இது வந்து அப்போ இருந்த இதுக்கு அந்த லெவலில் கிடச்சிச்சு, ஒன்றும் தப்பில்லை. டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 1043 cc. இன்ஜின் என்ன டைப்புன்னு பார்த்துக்கிட்டோம்னா, நமக்கு இன்லைன் 4 cylinder கொடுக்குறாங்க. 4 stroke 14 valve கொடுக்குறாங்க. DOHC இன்ஜின் தாங்க இது. எத்தனை சிலிண்டர்னால் அஃப்கோர்ஸ் இங்கே 4 தான் கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் பவர் எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டோம்னா 142 PS, அதாவது 10,000 RPM. மேக்ஸிமம் டார்க் வந்து 111 Nm, அதாவது 7,300 RPM. முன்னால் பிரேக்கும் டிஸ்க்கு, பின்னால் பிரேக்கும் டிஸ்க்குங்க. நமக்கு வண்டியோட டேங்க் வந்து 17 liter பிடிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ 17 liter வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் டேங்க் போனோம்னா ஒரு 170 km போகிறதே வந்து நமக்கு அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து மைலேஜும் கம்மி, அது மட்டும் இல்லாமல் நமக்கு டேங்கோட கெப்பாசிட்டியும் வந்து 17 liter தான் கொடுக்குறாங்க. பாடி வந்து நேக்கர் சூப்பர் பைக் கேட்டகிரியில் வருது. அதேமாதிரி இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஏபிஎஸ் வந்து அஃப்கோர்ஸுங்க டியூவல் சேனலுக்கு கொடுக்குறாங்க. எல்இடி டெய்லைட்டுக்கு, ஸ்பீடோ மீட்டர், ஓடோமீட்டர், ட்ரிப் மீட்டர், ஃபியூல் காஜுன்னு சொல்லிட்டு எல்லாமே நமக்கு டிஜிட்டல் தான் கொடுக்குறாங்க. டேக்கோ மீட்டரும் டிஜிட்டல் தாங்க. அதே மாதிரி இது என்ன கூலிங் சிஸ்டம்னு பார்த்துக்கிட்டோம்னா, லிக்விட் கூல்டு கொடுக்குறாங்க நமக்கு வண்டி. ஒரு சிலிண்டருக்கு மொத்தமாக 4 valve கூட, ஒரு சிலிண்டருக்கு வந்து 4, சாரிங்க வளர்றேன்னு நினைக்கிறேன் நான். இது வந்து பார்த்துக்கிட்டோம்னா ஒரு சிலிண்டருக்கு வந்து 4 valveங்க. ஸோ மொத்தமாக வந்து நமக்கு 16 valve கொடுக்குறாங்க. இப்போ வந்து நான் வந்து கிளியர் ஆகிட்டேங்க. என்ன டிரைவ்னு பார்த்துக்கிட்டோம்னா, செயின் டிரைவ் தாங்க நமக்கு கொடுக்குறாங்க. அதேமாதிரி வண்டியோட ஸ்டார்டிங் வந்து செல்ஃப் ஸ்டார்ட் மட்டும்தான் கொடுக்குறாங்க. வண்டி ஃபியூல் இன்ஜெக்ஷன் போடுறாங்க அஃப்கோர்ஸ். கிளச்சு வந்து பார்த்துக்கிட்டோம்னா பெட்டு மல்டி டிஸ்க் கொடுக்குறாங்க. இக்னிஷன் வந்து டிஜிட்டல் தாங்க. டிரான்ஸ்மிஷன் வந்து மேனுவல் கொடுக்குறாங்க. கியர் பாக்ஸ் வந்து 6 தாங்க. அதேமாதிரி இது வந்து என்ன எமிஷன் டைப்னா, இது வந்து பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு BS4 எமிஷன் டைப்பில் தாங்க வருது கேட்டகிரியில். இதோடய சேஃப்டி அண்ட் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்த்துக்கிட்டோம்னா, ஏபிஎஸ் டியூவல் சேனல் தான் நம்ம பேசின மாதிரி கன்சோல் வந்து ஃபுல் டிஜிட்டலாக கொடுக்குறாங்க. பாஸ் சுவிட்ச் இருக்குது, கிளாக் இருக்குது, ஸ்டெப் அப் சீட் இருக்குது, பேஞ்சா ஃபோட்டோஸ் இருக்குதுங்க. அதே மாதிரி இதோட மைலேஜ் எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டோம்னா, இரவு சொன்ன மாதிரி தான் 9 km/L தான் வந்து கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் 9 km மேக்ஸிமம் நம்ம கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ஓட்டோம்னா 10 கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இதில் ஒன்றே ஒன்று மட்டும் நல்லா கிளியராக தெரியுதுங்க. ஒரு டேங்க் ஃபில் பண்ணோம்னா ஒரு 170 km/160 km போகிறதே வந்து கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. இதோட வண்டியோட டாப் ஸ்பீடு வந்து பார்த்துக்கிட்டோம்னா 258 km/h, அதான் 258 km/h. இதோட சாசஸ் அண்ட் சஸ்பென்ஷன் பற்றி பார்த்துக்கிட்டோம்னா, சாசஸ் வந்து ட்வின் டியூப் அலுமினியம் கொடுக்குறாங்க. பாடி வந்து நமக்கு நேக்கடு சூப்பர் பைக் அடையில இருக்கணும்னு சொன்ன மாதிரி தாங்க வருது. முன்னால் சஸ்பென்ஷன் வந்து 41 mm இன்வெர்டட் ஃபோர்க் கொடுக்குறாங்க வித் கம்ப்ரெஷனோட. அதே மாதிரி ரீபவுண்ட் டேம்பிங் இருக்குது, ஸ்ப்ரிங் பிரியோட அட்ஜஸ்டபிலிட்டியோட. பின்னால் வந்து ஹரிசான்டிக் பிளாங்க் லிங்க் கொடுக்குறாங்க. ஓஹ்லின்ஸோட கேஸ் சார்ஜர் ஷாக்கு, அதே மாதிரி ரீபவுண்ட் டேம்பிங்கோட, அதே மாதிரி ஸ்ப்ரிங்கு பிரியோட அட்ஜஸ்டபிலிட்டியோட. பாடியில் வந்து கிராஃபிக்ஸ் இருக்குங்க. வண்டியோட லென்த் எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டோம்னா 2045 mm, வித் வந்து 790 mm, ஹைட் வந்து 1055 mm. வண்டியோட டேங்க் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி 17 liter பிடிக்குது. ரிசர்வில் வந்து 2 liter தாங்க பிடிக்குது. சேடல் ஹைட் வந்து 815 mm. அதே மாதிரி வண்டியோட கர்வ் வெயிட் எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டோம்னா 221 kg தாங்க. இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல்ஸ் பற்றி போட்டுக்கிட்டோம்னா, ஹெட்லைட்டு, டெய்லைட்டு எல்லாமே வந்து எல்இடி கொடுக்குறாங்க. ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் இருக்குது, எல்இடி டெய்லைட்ஸ் கொடுக்குறாங்க. லோ ஃபியூல் இண்டிகேட்டர், பைலட் லேம்ப்ஸ் இருக்குதுங்க.
இதோட டயர்ஸ் அண்ட் பிரேக்ஸ் பார்த்துக்கிட்டோம்னா டயர் வந்து நமக்கு டியூபும் கொடுக்குறாங்க, டியூப்லெஸ்ஸும் இருக்குது. நாம் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அவங்க கொடுக்குறது வந்து டியூப்பில் கொடுப்பாங்க, நாம் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க. வீல்ஸ் வந்து அலாய் வீல்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க, முன்னாலேயும் பின்னாலேயும் டிஸ்க், அதே மாதிரி ரேடியல் டயர்ஸ் தாங்க. இதோட காம்படிட்டர்ஸ் யாராருன்னு பார்த்துக்கிட்டோம்னா சுசுகியோட ஹாயாபுசா, அதே மாதிரி கவாசக்கி நின்ஜா ZX 10R, பிஎம்டபிள்யூட S1000RR, அதே மாதிரி பிஎம்டபிள்யூட F900R, அதே மாதிரி கவாசக்கியோட நின்ஜா 1000SX, இதெல்லாம் தாங்க இதோட காம்படிட்டர்ஸ். இந்த பைக் வந்து பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு பயங்கரமான வண்டின்னு தான் சொல்லி ஆகணும். பட் ஆனால் வந்து இந்த ரேட்டுக்கு வந்து இந்த பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மின்னு தாங்க சொல்லுவாங்க. பட் ஆனால் இன்னொரு நல்ல விஷயம் இருக்குது என்னென்னா வந்து இந்த பைக் வந்து இப்போ வந்த பைக்ஸில் தான் வந்து இத்தனை ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. பட் ஆனால் இது வந்து அப்போவே ரிலீஸ் ஆகியுமே வந்து கன்சோல் வந்து ஃபுல் டிஜிட்டல், அதே மாதிரி அதெல்லாம் கொடுக்கும்போது வந்து ரியலி வந்து ரொம்ப ஆச்சரியமாக தாங்க இருக்குது. பட் ஆனால் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் வந்து ஓவர் ரேட்டடுன்னு சொல்லிட்டு கஸ்டமர் ரிவ்யூஸ் சொல்கிறாங்க. பட் ஆனால் கவாசக்கி வந்து எல்லாமே வந்து தரமாக தாங்க பண்ணுறாங்க. ஓகேங்க, இந்த வீடியோவில் நாம் வந்து கவாசக்கியோட Z1000 BS IV வண்டியை பற்றி பார்த்தோம். மீண்டும் மற்ற நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென், குட் பை.